எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையனுக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு லஞ்ச் என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயிலில் ஒரு குட்டி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி பொடி. நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பொடி கலருக்காக யூஸ் பண்ணுறோம். இது குழந்தை கொடுக்கறனால நீங்கள் வந்து காரப்பொடி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது துப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் பிரித்து எடுத்துடணும். ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் சீரகம், குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு, இது நல்லா வறுத்ததும் அதில் கொஞ்சம் வந்து பெருங்காய பொடி, அப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம், பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரை வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு அரை தக்காளி அல்லது ஒரு குட்டி தக்காளி போட்டுட்டு அந்த தக்காளி நல்லா மசியணும். ஸோ மசிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பொடி, அதை போட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் பொட்டேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி கொடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நான் இறக்கிக்கிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேன்கேக் நான் ஊற்றி கொடுத்தேன். பேன்கேக் வந்து இங்கே கடையில் ரெடிமேடாகவே பேன்கேக் மிக்ஸ்னு விற்கும். நான் வந்து காஸ்ட்கோவில் உள்ள அந்த பேன்கேக் மிக்ஸ் தான் வாங்கினேன். ஸோ அதை வாங்கிட்டு தண்ணியில் நல்லா அந்த தோசை மாவு பதத்துக்கு கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா இது மேலே ஹனி அல்லது இதுக்கு பெஸ்ட்டு வந்து மேப்பிள் சிரப், அதுவும் கடையில் விற்பாங்க, அது ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. கூடவே வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ராம்பிள் எக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஹரியும் ஆதிரனும் சரி ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்க்ராம்பிள் எக்கு இந்த மாதிரி 2 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து முக்கியமானது வந்து நல்லா பீட் பண்ணுறதுல தான் இருக்குது ஸ்க்ராம்பிள் எக் நல்லா வர்றதுக்கு. 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அதை நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே இருக்கணும் லாஸ்ட் வர. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பராக ஸ்க்ராம்பிள் எக் வந்து ரெடி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா அந்த மாதிரி ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து பசங்களுக்கு வச்சுட்டு மேலே வந்து சால்ட் பெப்பர் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ என்னோடய பசங்க இதை நல்லா சாப்பிடுவாங்க. சைடாக வந்து மேப்பிள் சிரப் ஊற்றி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பண்ணுற கேப்பில் இடையில வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்து ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் எடுத்து உரித்து வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸு, ஒரு ஃபிக் பாரு, அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பண்ண பொட்டேட்டோ ரைஸ், ஒரு எக்கு, கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் நம்ம தயிர் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சு அதில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு, நான் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டு அவ்வளோதான் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.